வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் ஒரு மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஷிமாலி. விரிவான பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீடு தேடி கல்வி திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தப்படுகிறது. எச்சரிக்கை உணர்வுடன் தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். நாகை, நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். இலங்கை தமிழர் நலன் காக்க ஆலோசனைக் குழு அமைப்பு. சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் தலைமையில் 20 பேர் இடம்பெறுவார்கள் என அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக இரு மாநில முதல்வர்கள் சந்திக்க திட்டம். டிசம்பரில் ஸ்டாலின் பினராயி சந்திப்பு நடக்கலாம் என தகவல். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை இல்லை. மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். அறங்காவலரை நியமிக்கும் வரை கோவில் நகைகளை உருக்குவது பற்றி முடிவெடுக்கக் கூடாது. காணிக்கையாக வழங்கப்பட்ட நகைகளை கணக்கெடுக்க தடையில்லை எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்கல்வித்துறையின் கீழ் கலை கல்லூரிகளுக்கு புதிய கட்டடங்கள். ஆய்வகங்களையும் காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர். சசிகலா பற்றி ஓபிஎஸ் பேசியதில் எந்த தவறும் இல்லை. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ பேட்டி. முல்லை பெரியார் அணையில் 142 அடி உயரத்திற்கு நீர் தேக்கினால் பாதிப்பு ஏற்படும். அணை பாதுகாப்பாக உள்ளது என்ற கருத்தை ஏற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றத்தில் கேரளா பதில்.